நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது ஷியாமலாவாணி 90.4 சமுதாய வானொலி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது முதுமொழி. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும், வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, வீட்லையும் சரி, ஒரே மன அழுத்தம், மறதி, இப்படி பல விஷயங்கள் வந்து காரணமா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டனா, நம்ம வந்து முந்தி மாதிரி இல்லை. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமைதியான வாழ்க்கை முறை வந்து கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி சொல்ல முடியல. ஏன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து அந்த மாதிரியான டென்ஷன்கள், வீட்லேயும் அதே மாதிரியான பல்வேறு குடும்ப பொறுப்புகள், சுமைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம பார்த்துக்க முடியல, குறிப்பாக மனசை வந்து நம்ம பார்த்துக்க முடியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாமே வந்து வருது. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சமீப காலமா சொல்ல முடியாது, முன்னாடி இருந்தே சொல்றாங்க, யோகாசனம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்றது. இது குறிப்பிட்டு சில பேர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பேருமே இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா உலக அளவுல வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். உலக யோகா தினம் அப்படின்ற மாதிரியான ஒரு நாளே அதுக்காக குறிப்பிட்டு இன்னைக்கு வந்து எல்லா பேருமே அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் கூட ஒரு சிறப்பான நாள், உலக யோகா தினம். இந்த யோகா தினத்துல இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த யோகான்றது என்ன, எதுக்காக இது செய்யப்படுது, இது செய்யறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு, இதை பத்தி நம்ம கிட்ட விரிவா பேசுறதுக்காக திருமதி யோகா மருத்துவர் சாந்தி பாலச்சந்திரன் நம்ம கூட இருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு உலக யோகா தினம், யோகா மருத்துவர் அப்படின்ற முறையில உங்களுக்கு உலக யோகா தின வாழ்த்துக்கள். நல்லது சார், நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேடம். இன்னைக்கு உலக யோகா தினம், இந்த யோகாவை பத்தி பல்வேறு பேத்துக்கும் பல்வேறு சந்தேகங்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு உலக யோகா தினமான இன்னைக்கு ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடுவதன் அவசியம் என்ன, எதுக்காக இந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க? ஆரோக்கியத்துல இருந்து நம்ம எல்லாரும் வெளியே வந்துகிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னோர்கள் வந்து 140 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இப்ப 40 வயசு, 60 வயசு, ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிறைய ஷார்ட்டா மாறிட்டு வருது. அதனால அதுல இருந்து திரும்ப ஆரோக்கியத்துக்கு நம்ம திரும்பணுங்கிறதுக்காக June 21, 2015 ஐநா சபையில நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து பரிந்துரை செய்து ஐநா சபையில இருந்து இதை கொண்டாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடிதான் நம்ம யோகா டேயை கொண்டாடிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைவிட்டு போன விஷயம். நம்ம வந்து தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுல, இந்தியால, தமிழ்நாட்டுல பாரம்பரியமா பதஞ்சலி முனிவர் டிசைன் பண்ணக்கூடிய யோக மருத்துவம், யோக வாழ்வியல் முறை, இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைவிட்டு போயிருச்சு. நம்ம முன்னோர்கள் வந்து 140 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரோக்கியம் குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் அடைகிறோம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நிறைய படிக்கிறோம், நம்ம முன்னேறிக்கிட்டே வர்றோம். முன்னேறிக்கிட்டே வர்றோம்னா என்ன, சயின்ஸ்ல முன்னேறோம், மருத்துவத்துல முன்னேறோம், எஜுகேஷன்ல முன்னேறோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே வருது. கமர்சியல் வேர்ல்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆரோக்கியத்தை பத்தி திரும்பி பார்க்க நமக்கு நேரம் கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஆரோக்கியம் குறைஞ்சிக்கிட்டே வருது, வாழக்கூடிய காலமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. எதனாலன்னு யோசிக்கும் போது நம்ம யோக மருத்துவ வாழ்வியலை விட்டுட்டோம். அதை திரும்ப நீங்க திரும்பி பார்த்து ஆரோக்கியத்துக்குள்ள திரும்ப போகணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம். வாட் நெக்ஸ்ட் யோசிக்கணும் இல்லையா, அதுக்காக முதல்ல வந்து நம்ம முன்னோர்கள் 160 வருஷம் வாழ்றாங்க, 140 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா ஆரோக்கியமா தான் வாழ்ந்தாங்க. நோய்வாய் கிடையாது அவங்களுக்கு, நிறைய நோய் கிடையாது அவங்களுக்கு. என்னன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டுல கடைபிடிச்ச ஒரு விஷயம் தான் யோக மருத்துவம். இன்னைக்கு வந்து நம்ம எப்படின்னா, ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைகளுக்கு காலேஜ்ல ஒருத்தவங்க வந்து இதுதான் ப்ரஷ், இதுதான் பேஸ்ட் அப்படின்னு ஒரு டீச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி பல்ல தேய்ச்சிக்கலாம் நீங்க, 40 வயசு வர பல்லு இருக்கும். ஏன்னா இப்ப அவ்வளவுதான் இருக்குது, இனி போற காலத்துல 20 வயசு பல்லு விழுகுமா இருக்கும். அப்ப ஒருத்தர் டீச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப நமக்கு சிரிப்பு வருது இல்லையா. இது மாதிரிதான் யோகத்தை இப்ப வந்து கத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது அது வந்து கத்து கொடுக்குற விஷயம் இல்ல, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பண்ணக்கூடிய விஷயம், அதை பார்த்து குழந்தைகள் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம். முதல் முதல்ல ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரும்போது அலோபதி உள்ள நுழைஞ்சிச்சு, அது வரைக்கும் யோக மருத்துவம் தான் இருந்துச்சு. மருத்துவம் கூட சொல்லக்கூடாது, வாழ்வியல் முறை. அது இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த நோயும் கிடையாது. டெய்லி ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்ப எப்படி நம்ம வெளிப்புறத்தை சுத்தம் பண்றோமோ, வெளிப்புற அவுட்டர் ஆர்கானை சுத்தம் பண்றோமோ, அதே மாதிரி இன்னர் ஆர்கானை சுத்தம் பண்ணக்கூடியது மட்டும்தான் யோகம். அந்த மாதிரி இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்யறோம்னா, கமர்சியலா பணத்துக்கு பின்னாடி ஓடுற காரணத்தினால மெடிசனை கொடுத்தாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க கெட்ட விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு நம்மகிட்ட இருக்க நல்ல விஷயங்களை அவங்க எடுத்துக்குவாங்க. இதுக்காக தான் அவங்க இங்க வந்தாங்க. ஒரு கட்டத்துல அவேர்னஸ் ஆகி நம்ம அவங்களை துரத்தி அடிச்சோம். ஆனா என்ன பண்ண முடிஞ்சிச்சு நம்மளால, அவங்கள அனுப்ப முடிஞ்சிச்சு தவிர அவங்க கொண்டு வந்த தொழில்நுட்பத்தையும் மருத்துவத்தையும் நம்ம திருப்பி கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம பாடிக்கு வந்து கான்சியஸ் கிடையாது, பிரெயின் இல்ல. எந்த விஷயத்த நீங்க 48 நாள் பழகி கொடுக்குறீங்களோ அதை அது பழகிக்கிறோம். அப்ப அவங்க கிட்ட இருந்து பழகின அந்த மருத்துவ முறையை நம்மளால என்ன செய்ய முடியல, திரும்ப கொடுக்க முடியல. அதையே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதோட ஆங்கிலேயர்கள் கொடுத்ததுங்கிறனால அதை வந்து நம்ம ஒரு ஸ்டைலாவே கருத ஆரம்பிக்கிறோம். இப்ப ஒரு வீட்டுக்குள்ள என்னதான் அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணாலும் இனி ஒருத்தர் கொடுத்தாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். அது மாதிரி இப்ப ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வேப்ப மரம் இருக்குது, வேப்பிலையில நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதை தினசரி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புக்கு அது தேவையானது. ஆனா அதவே ஒருத்தர் சீல் பண்ணி ஒரு சோப்பா கொடுத்தாங்கன்னா நம்ம அதை வாங்கிக்கிறோம், அதுக்கு எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்க நம்ம தயாரா இருக்கிறோம். அப்ப அந்த சீல் யாராவது மூணாவது
நபர்கிட்ட இருந்து வரணும். நம்ம கையில இருக்கிற பொருளையே அவங்க வாங்கி ஒரு சீல போட்டு அவங்க நம்மகிட்ட இருந்து கமர்சியலா வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டே போகுது. நம்ம இருக்க பொருளுக்குமே அடுத்தவங்களோட ஒரு பரிந்துரை தேவைப்படுது நமக்கு. இந்த மாதிரிதான் யோகமும் நம்ம கைவிட்டு போச்சு. பதஞ்சலி முனிவர் நமக்காகவே யோகத்தை டிசைன் பண்ணியிருந்தாரு. நம்ம கிட்ட வந்து எப்படின்னா ஃபாலோ பண்ண முடியல. யோகம்ங்கிறது கொஞ்சம் வழிகள் கடுமையானதா இருந்தது. நம்ம சைடு இருக்கக்கூடிய மைனஸ் தான். யமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படி சொல்லக்கூடிய 8 படிநிலைகள் வச்சிருந்தாங்க. ஆசிரமங்கள்ல போய் தான் யோகம் படிக்கிற மாதிரி முறைகள் இருந்தது. பழங்காலத்துல வந்து இந்த நீங்க சொல்ற இந்த முறைகள் புறமே ஆசிரமத்துல போய் தான் படிக்கிற மாதிரி இருந்ததா? ஆமாங்க சார், ஆசிரமத்துலதான் படிக்கணும். ஒரு குரு கிட்ட போய் யோக மார்க்கத்துல சேர்ந்துட்டோம்னா நமக்கு 8 படிநிலைகள் இருந்தது. அதுல வந்து முதல் படி வந்து யமம், சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் பிறருக்கு தீங்கு நினைக்காமல் இருப்பது. அந்த முதல் படியை எப்ப இவர் கடந்துட்டாருன்னு குரு நினைக்கிறாரோ அப்பதான் ரெண்டாவது படிக்கு போவாரு. நியமம், பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்றது, அது இன்னும் கஷ்டம். மூணாவது வந்து ஆசனம். இப்படி ஒவ்வொரு படியா போகும்போது உங்களுக்கு அவங்க லைஃபே முடிஞ்சு போயிடும். இவ்வளவு கடினமான இதை ஃபாலோ பண்ண முடியாம தான் நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா யோக மருத்துவம் கைவிட்டு போச்சு. ஆங்கிலேயர்கள் அதை அழகா எடுத்துட்டு போனாங்க. நம்ம ஓலைச்சுவடிகளையும் ஏடுகளையும் எடுத்துட்டு போய் அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்ப பிரஷர் இருக்குதா, அதுக்குள்ள ஆசனாஸ் போட்டா போதும். ஒவ்வொரு ஆர்கானையுமே அவங்க ஸ்கேன் பண்ணி காமிச்சாங்க, ரெக்கார்டடா காமிச்சாங்க. நம்மகிட்ட வந்து எல்லா அர்த்தம் பதிந்த விஷயங்கள் இருக்கும், ஆதாரங்கள் இருக்காது. அவங்க எல்லாமே ஆதாரம் வச்சிருப்பாங்க, அர்த்தம் இருக்காது. அதனால அர்த்தங்களை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாங்க. இப்ப வந்து சுகர் இருக்குதுன்னா கணையம் ஒர்க் பண்ணல, கணையத்தை மட்டும் தொடக்கூடிய ஆசனாச நீ போட்டா போதும், யமம் நியமம் நீ கடைபிடிக்க தேவையில்லை. என்கிட்ட எக்கனாமிக்ல நான் வெரி வெல், எனக்கு வந்து மன நிம்மதி இல்லையா, தியானம் மட்டும் பண்ணா போதும். ஆனா நம்ம முனிவர்களும் சித்தர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, 8 படிகள்ல வரிசையா தான் போகணும், 7 படியில நீ உட்காந்துக்கிட்டு 6 படி அதுக்கப்புறமா கட்டிக்கிறேன்னு சொல்ற மாதிரி முட்டாள்தனம்ங்கிற மாதிரி நம்ம சிலபஸ் இருந்ததுனால மக்கள் அதை கைவிட்டோம். அவங்க எதாவது உனக்கு ஸ்பெசிபிக்கா தேவையோ அதை மட்டும் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணாங்க, எக்கனாமிக்கா மாத்தினாங்க. அப்ப மக்களுக்கு அது ஈஸியா இருந்தது. அதுல அவங்க ரிசல்ட் கண்கூடா காட்டும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளை விட்டு போன யோக மருத்துவம் திரும்ப நம்ம கிட்டே வர ஆரம்பிக்குது. இப்ப அலோபதியில நிறைய போய் போய் நம்ம எல்லாம் பாக்குறோம். 200 விதமான நோய்க்கு 700 விதமான மருந்து கொடுக்கறாங்க. ஆக எந்த நோய்க்குமே முழுசா குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ கிடையாது. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருக்கிறவரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அலோபதி மெடிசன். அப்ப நம்ம திரும்ப என்ன செய்யறாங்க, டாக்டர்ஸ் கடைசி வரை ட்ரை பண்ணிட்டு கடைசி கட்டத்துல சொல்லுவாங்க, நீங்க யோகா பண்ணுங்க பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்ற லெவலுக்கு வந்தாச்சு. இப்ப வந்து 20 ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒரு ரோடுல, 2 யோகா சென்டர் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் போகும்போது ஒரு தெருவுல வந்து 20 ஹாஸ்பிட்டல் மூடி 2 ஹாஸ்பிட்டல் இருக்கும், 20 யோகா சென்டர் இருக்கும். அந்த அளவுக்கு அவேர்னஸ் இப்ப வந்தாச்சு. இதை நோக்கி நம்ம ஆரோக்கியத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருமே இப்ப யோகானா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் எல்லாத்துலயும் கொண்டு வந்துருவாங்க இன்னும் ஃபியூச்சர்ல. அப்படி இருக்கும்போது திரும்ப நமக்கு அந்த பழைய ஆரோக்கியம் திரும்ப ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து ரொம்ப நிறைய செலவுகளும் இல்ல, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணா மட்டும் போதுமானது. ஃபாலோ பண்ணணும், பஞ்சுவாலிட்டி கீப் அப் பண்ணா போதும். யோகா பத்தி மிக முதல் கேள்வியே மிக நீண்ட விளக்கம் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. பள்ளி கல்லூரியில படிக்கும் போது பாத்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிடி பீரியட் சொல்லி சொல்லுவாங்க, விளையாட்டு பிரிவுல இருக்கும். அதுல எல்லா பேருக்கும் தெரிஞ்ச ஒரே ஆசனம் இந்த சூரிய நமஸ்காரம்ன்ற மாதிரி, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பொதுவா யோகா பண்ணணும்னா யார் யாரெல்லாம் பண்ணலாம், எந்த வயசுல இருந்து பண்ணணும், யோகாசனம் பண்றதுக்கு ஏற்ற நேரம் காலையா மாலையா, இத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. யோகாசனங்கிறதுக்கு வயசே கிடையாது சார். பிறக்கும் போதே ஒரு குழந்தை சர்வாங்காசனத்துல தான் பிறக்குதுங்கிறாங்க. உட்காரும் போதே வஜ்ரசனத்துல தான் அந்த குழந்தை உட்காரும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா அது எல்லா ஆசனமும் போட்டு வர்றதா அதோட லைஃப் ஸ்டைலே. நாம தான் குழந்தையில கரெக்ஷன் பண்றோங்கிற பேர்ல, அதை சரி பண்றோங்கிற பேர்ல மொட்டி போட்டு உட்காராத, இப்படி உட்காரக்கூடாது, நல்லா உட்காரு, சமணங்கால் போட்டு உட்காரு, நிமிந்து உட்காரு, சேர்ல உட்காரு அப்படின்னு சொல்லி அதை நம்ம மாத்துறோம். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு குழந்தைகள் அது போக்குல விட்டாலே அது பண்ணக்கூடிய ஒவ்வொரு விளையாட்டுகளும் ஆசனம் தான். பிறந்தப்ப அது எப்ப மூவ்மெண்ட் ஆரம்பிக்குதோ அப்ப இருந்தே நம்ம அதுக்கு ஆசனம் கொடுக்கலாம். ஆசனத்துக்கு வயசு கிடையாது. காலையில எம்டி ஸ்டொமக்கா இருக்கணும், அல்லது சாப்பிட்டுட்டு 4 நேரத்துல இருந்து 6 நேரம் இருக்கணும். காற்றோட்டமான இடமா இருக்கணும், இயற்கை சூழல் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்துல நம்ம இருக்கிற இடத்துலயே கொஞ்சம் நல்ல சுத்தமான இடமா பாத்துக்கலாம், காற்றோட்டம் உள்ள இடமா. நீங்க சொன்னீங்க இப்ப யோகா செய்யறதுக்கு வந்து காற்றோட்டம் உள்ள இடம் சுத்தமான இடம்னு. இன்னைக்கு இருக்கிற காலத்துல நெருக்கடியா இருக்கிற நகர்ப்புறத்திலயும் சரி கிராமப்புறத்திலயும் சரி, சுத்தமான காற்றையோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி பறந்துபட்ட இடங்களோ வந்து இல்லாம இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி நம்ம செய்யறது, நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாமா? அதை இடம் கிடைக்கிற பட்சத்துல நான் சொன்ன மாதிரி இடத்தை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம வீட்டிலே ஒரு ரூம் சுத்தமான இடமா வச்சுக்கலாம். சுத்தமான அறையா வச்சுக்கிட்டு ஒரு 8 ரூமே போதுமானது யோகாக்கு. ஒரு பாய் விரிக்கிற அளவு, ஒரு கை நீட்டி தொடர அளவு இடம் இருந்தா போதும். அதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் எப்ப எல்லாம் நமக்கு லொகேஷன் கிடைக்குதோ அந்த லொகேஷன்ல நம்ம பண்ணி அந்த பிரபஞ்சத்தை நம்ம பாடிக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கலாம். பிரபஞ்சத்தோட இணைஞ்சு பண்ணும் போது இன்னும் நல்லா இருக்கும். இந்த யோகா அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. யோகா அப்படின்னா இந்த மதத்துக்காரங்களோட தொடர்புடையது, அந்த வழியிலேயே கொண்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி
சொல்றாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா இல்ல, அது தவறான கருத்து. இப்ப வந்து யோகம்ங்கிறது வந்து ஹியூமன் பாடிய சம்பந்தப்பட்டது, சயின்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ். அது வந்து ஆன்மீகம் கிடையாது. அதனால ஒவ்வொரு மதம் கூட கூறக்கூடிய நல்லிணக்க கருத்துக்களும் யோக கருத்துக்கள்னு சொல்றாங்க. இப்ப குரான் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், மகாபாரதம் ராமாயணம் ஆகட்டும், அதுல சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் யோகம்னு சொல்றோம். அதை தான் நம்ம வந்து யோக படிப்புகள்ல அதை தான் வச்சிருக்கிறாங்க. எல்லா மதங்களும் கூறக்கூடிய நல்லிணக்க கருத்துக்கள் மட்டும் யோகம். அது தவிர செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசனாசும் எல்லாருக்கும் காமனானது. அதுல வந்து மதம் கிடையாது, பாடி சம்பந்தப்பட்டது. நம்ம உடல் உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் டச் பண்ணக்கூடியது. பிரபஞ்சத்துக்கும் மனிதருக்கும் உள்ள தொடர்பு தான் யோகம். மனதையும் உடலையும் ஒரே நேர்கோட்டுல சீரா வச்சு பண்ணக்கூடியது யோகம். இப்ப இந்த யோகாசனம், இந்த யோகாசனம்ன்றது மொத்தம் எத்தனை வகை ஆசனங்கள்லாம் இருக்குது? அது வந்து இப்ப எல்லா பேருமே யோகாசனம் தெரிஞ்சவங்க எல்லா பேருமே அதுக்கு முழுசா தெரிஞ்சு வச்சிருக்காங்களா, இல்ல குறிப்பிட்ட ஆசனம் மட்டும் தான் பண்றாங்களா, சொல்லி தராங்களா? யோகாசனம்ங்கிறது கோடிக்கணக்கான ஆசனங்கள் இருந்தது. பதஞ்சலி டிசைன் பண்ண ஆசனங்கள் எல்லாம் இப்ப நடைமுறையில இல்ல. இப்ப பெரிய பெரிய யோக குருமார்களே 120 ஆசனங்கள் வரைக்கும் தான் ஃபாலோ பண்றாங்க. காமனா ஒரு ஹியூமன் பாடியை பேஸ் பண்ணி அவங்க ஆரோக்கியமா இருக்கிறது கொடுக்கணும்னா மினிமம் ஒரு 19 ஆசனமும் ஒரு சூரிய நமஸ்காரமும் ஒரு பிராணாயாமமும் ஒரு மெடிடேஷன் பண்ணாலே போதுமானது. இதுவே அவர் உடம்ப பத்திரமா பாத்துக்கிறதுக்கான சூழல் இருக்கும். மற்றபடி நம்ம பெரிய பெரிய சென்டர்கள்ல ஒரு 120 ஆசனம் வர உழவி வருது. மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இதாயிருச்சு. இப்ப திரும்ப அவேர்னஸ் வர்றதுனால இன்னும் அதிகமா கொண்டு வருவாங்க. ஆசனங்கள் வந்து முற்காலத்தில் வந்து கோடிக்கணக்கான ஆசனங்கள் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து 120 ஆசனங்கள் தான் வந்து உழவிட்டு இருக்குது, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொன்னாங்க. குறிப்பா அதுலயும் என்னென்ன ஆசனங்கள்லாம் நம்ம மக்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும்? இன்னைக்கும் உடல் ஆரோக்கியம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூரிய நமஸ்காரம் போட்டாலே டோட்டல் பாடியில இருக்க எல்லா ஆர்கானையுமே டச் பண்ணும். இப்ப அதுல இருந்து ஒரு 19 ஆசனங்கிற மாதிரி சிட்டிங் ஆசனாஸ், லையிங் ஆசனாஸ், அந்த மாதிரி ஸ்டாண்டிங் ஆசனாஸ், அந்த மாதிரி 3 வகையா பிரிச்சு கொடுக்கறாங்க. அதுல பேசிக்கா பிராணாயாமம் தனியா கொடுப்பாங்க, மெடிடேஷன் தனியா கொடுப்பாங்க, கடைசியா சாந்தி ஆசனம் பண்ணி முடிப்பாங்க. இதுக்கு நமக்கு எல்லாமே பண்ண டைம் இல்லாத சமயத்துல கூட ஒரு சூரிய நமஸ்காரம் போட்டு முடிச்சா கூட நமக்கு நல்லா இருக்கும். எதுவுமே பண்ண முடியாத நேரங்கள்ல உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் போதும், ஒரு பிராணாயாமம் பண்ணாலும் போதும். ஆனா தொடர்ந்து தினசரி பண்ணணும். யோகம்ங்கிறது வந்து பழகும் போது ஒரு கவர்ச்சி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா பழகுவாங்க. இது சக்சஸ் பெருசா ஆகாததுக்கு காரணம் என்னன்னா பழகும் போது இருக்கிற ஆர்வம் தனியா செய்யும் போது இருக்கிறது உடல் வேகத்துக்கு மனசை கொண்டு வரது யோகம், மனசு வேகத்துக்கு உடலை கொண்டு போறது மற்ற விதமான பயிற்சிகள். அது வந்து ஒரு ஏஜ் வரைக்கும் நிறைய விஷயங்கள் மேடம் உங்களை நான் ஆரம்பத்தில் அறிமுகம் பண்ணும்போது யோகா மருத்துவர் அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் பொதுவாக வந்து யோகா பயிற்றுனர், யோகா பயிற்சியாளர் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த யோகா மருத்துவர்னா என்ன? இப்போ அதுக்கும் தனியாக மருத்துவர், யோகா மருத்துவம் சொல்லி ஒரு புதுசாக ஒன்று இதுவும் வந்திருக்குதா? நீங்க எப்படி இந்த துறைக்குள்ள வந்தீங்க? யோகா பயிற்சி வேற, யோகா மருத்துவம் வேற. ஆல்ரெடி நான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். ஒரு 14 வயசு வரைக்கும் அங்கே இருந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். எனக்கு வந்து இயர்லி மேரேஜ், தாய் மாமாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க 14 வயசுலயே. நான் மதுரைக்கு வந்துட்டேன். மதுரையில் அவர் ஒரு கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அதனால மதுரைக்கு வந்தாச்சு. ஒரு 10 வருஷத்தில் எனக்கு 2 பசங்க. அது வந்து கிட்டத்தட்ட 19 வயசுக்குள்ள ஒரு ஃபேமிலி பிளானிங், அந்த மாதிரி 3-4 ஆப்ரேஷன், நிறைய அலோபதி மெடிசன்ஸ். அதுல பாடி சுத்தமா என்ன ஆயிடுச்சு, ஆரோக்கியத்திலிருந்து வெளியே போய் ரொம்ப பெட்ரெஸ்டுக்கு வந்துட்டேன். ஒரு ரூம்குள்ளே நடக்க முடியாத அளவுக்கு படுத்த படுக்கையா இருப்பேன். அப்போ ஒருத்தரோட உதவியோட தான் நான் பாத்ரூம் கூட போகணும், அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டேன். என்னன்னா அந்த ஏர்லி மேரேஜும் அந்த ஏர்லியா பிறந்த 2 குழந்தைங்களுக்கு நிறைய மருத்துவம், நிறைய மருந்து மாத்திரைகள், அது கொண்டு போன விஷயம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல படுத்திருக்கவும் முடியாதுங்கிற மாதிரி பெயின் வந்தது. அப்ப இடுப்பு எலும்பு ரொம்ப தேய்மானமா இருக்குது, இதுக்கு மேல ஒரு ஆபரேஷன் பண்ணாதான் படுத்து இருக்க முடியுங்கிற மாதிரி சூழ்நிலையில தான் 3வது ஆபரேஷனுக்கு என்னை தயார் பண்றாங்க வீட்டுல. அப்ப 3வது ஆபரேஷனுக்கு நான் தயாராயில்லை. என்னன்னா படுக்கையிலே 4 வருஷம் 3 வருஷம் இருந்த நான் என்ன பண்ணேன்னா நிறைய புக் ரீட் பண்ணுவேன்.
அப்ப அதுல காந்தியோட புக்குகள் நிறைய படிப்பேன். காந்திய மருத்துவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இயற்கை மருத்துவம் பிடிக்கும். யோகானா அவ்வளவு பெருசா எனக்கு அப்ப தெரியாது. காந்தி பண்ணக்கூடிய யோகமும் மெடிடேஷனும் அதை நான் படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வேறவே இல்லை. அந்த 15-18 வயசுல காலேஜ்ல படிக்கிற வயசு, ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டராவது ஒரு குழந்தை நடக்கும். அந்த ஏஜ்ல படுத்த படுக்கையில இருக்கும் போது என்ன பண்ணேன்னு தெரியாம நிறைய புக்ஸ் ரீட் பண்ணேன். அந்த புத்தகங்கள் கத்துக் கொடுத்த விஷயம் தான் இவ்வளவும். இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம எவ்வளவுதான் அறிமுகப்படுத்தினாலும் ஒரு நாளைக்கு 10 பேரை தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒரு புத்தகத்தை படிக்கும் போது 100 நபர்கள் அறிமுகப்படுத்துவாங்க. 100 சந்தர்ப்பங்கள் சிச்சுவேஷன், அதை சமாளிக்க கூடிய திறமை எல்லாமே அந்த புத்தகங்கள் கத்துக் கொடுக்கும். இப்ப புத்தகங்கள் படிக்கிற பழக்கமே நிறைய குறைஞ்சிட்டு வருது. அதை குழந்தைகள்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த புத்தகங்கள் மூலமா நமக்கு வந்து அலோபதி மெடிசன் நல்லா இருக்காது, நேச்சுரோபதி தான் நமக்கு முன்னாடி உள்ள மருத்துவங்கிறது ஓரளவு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த 3வது ஆபரேஷனுக்கு நான் மறுத்தேன். இனிமேல் நான் அறுவை சிகிச்சைங்கிறது கிடையாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுல தர்ணா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களும் கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும் போது போராட முடியாம விட்டுட்டாங்க. அப்பதான் யோகம்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சு எனக்கு. மதுரை காந்தி மியூசியத்துல தேவதாஸ் காந்தின்னு சொல்லி என்னோட குரு இருக்கிறாரு, அவரு ராமகிருஷ்ணா மடத்துல யோகா எடுத்தாரு. அப்ப அந்த ராமகிருஷ்ணா மடத்துல வெள்ளி வெள்ளிக்கிழமை யோகா நடக்கும். அங்க ஒரு ஆட்டோல வச்சு கூட்டிட்டு போய் விடுவாங்க. அப்ப படுத்த நிலையில இருக்கக்கூடிய ஆசனங்கள் மட்டும் தான் என்னால பண்ண முடியும். கர்ப்பப்பையும் ரொம்ப வீக்கா இருந்ததுனால நிறைய ஃபிளீடிங் இருக்கும். திரும்பி படுத்தா கூட ஃபிளீடிங் ஆயிருங்கிற மாதிரி கண்டிஷன்ல தான் நான் யோகாக்கு போனேன். தொடர்ந்து அவர் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது எனக்குள்ள ஆரோக்கியம் வர ஆரம்பிச்சிச்சு. 1 வருஷத்துல இருந்து 4 வருஷத்துக்குள்ள நானே ரூமை பிடிச்சு நடக்கிற அளவுக்கு வந்தேன். வீட்டுல இருந்து ராமகிருஷ்ணா மடம் வரைக்கும் நடந்து போற அளவு உடம்புல வந்து தெம்பு வந்தது. அப்ப என்னாச்சுன்னா இவ்வளவு பெரிய மருத்துவம் யோகத்துல இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப எந்த மருந்து மாத்திரைகளும் சாப்பிடக்கூடாதுன்னு அதுல இருந்து நான் மருந்து மாத்திரைகளை விட்டுட்டேன். அலோபதி மெடிசனே எடுக்க மாட்டேன், எந்த நோய் வந்தாலும் நம்ம யோகால குணப்படுத்துவோம், யோகத்துல ஒரு மருத்துவ முறை இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை முறைய படிக்க ஆரம்பிச்சேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில பிஜி யூஜி டிப்ளமோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு எம்ஃபில் பண்ணிருக்கிறேன். யோக மருத்துவம்னு பண்ணேன். யோக பயிற்சின்னு ஒரு தனி பெயர் இருக்குது, யோக மருத்துவம் இருக்குது. நான் ஆரம்பத்துல மருத்துவத்தான் ஆரம்பிச்சதுனால அதுல நான் உடல் குணமானதுனால என்னை மாதிரி இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவங்க யாருக்காவது இது பயன்படணுங்கிறதுக்காக நான் அதை படிச்சேன். அதுல என்ன ஹையஸ்ட் இருக்கோ அதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டுட்டு அதை உலகம் பூரா யோக மருத்துவத்தை பரப்பணுங்கிற நோக்கத்துக்காக எங்கெல்லாம் யோகா கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் நான் போவேன். ரிஷிகேஷ் போயிருக்கேன், அந்தமான் போயிருக்கேன், ஸ்ரீலங்கா போயிருக்கேன், நிறைய அதர் ஸ்டேட் நிறைய போயிருக்கேன். ஏன்னா யோகம்னு எங்க கூப்பிடுறாங்க, ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் போவேன். 100 பேர் படிக்கிற இடத்துல 2 பேரும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும், என்னை மாதிரி யாராவது ஒருத்தர் குணமானா போதும் அப்படிங்கிற நோக்கத்துல நான் வந்து இந்த யோக மருத்துவத்தை படிச்சுட்டு இப்ப யோக மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவமே நீங்க இந்த துறைக்கு வர்றதுக்கு பெரிய காரணமா இருக்குது. உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டுக்களான ஒரு விஷயம். யோகாசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது இப்ப எளிமையான யோகாசனம் அப்படின்றதுதான் இப்ப இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா எளிமையா இருக்கிறதா எல்லா பேருமே விரும்புறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடலும் அந்த அளவுக்கு ஆயிருச்சு. வீட்டுல இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு வியாதிகள் வந்து அவதிப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனா பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடுப்பு வலி, குறுக்கு வலி சொல்லி சொல்லுவாங்க, அதுல பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி மூட்டு வலி அந்த மாதிரி அதுல பாதிக்கப்படுறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப வளரிளம் பெண்கள், புதிதாக கல்யாணமானவர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு என்ன மாதிரியான ஆசனங்கள் எல்லாம் பண்ணலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்னன்னா, நான் வீட்டுல எல்லா வேலையும் செய்யறேன், ஆண்களை விட அதிகமா நான் வேலை பாக்குறேன், எனக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை, யோகா தேவையில்லை நினைக்கிறாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. வெளிமுகமா செய்யக்கூடிய எந்த வேலைகளும் இன்னர் ஆர்கன்ஸ் போய் டச் பண்ணாது. 1 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் எல்லா ஆர்கனும் ஆக்டிவேஷன்ல இருக்கும். 25 வயசுக்கு மேல எல்லா பார்ட்டும் உரைய ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல ஒவ்வொரு ஆர்கனையும் டச் பண்ண மாதிரி ஆசனங்கள் கண்டிப்பா பண்ணணும். இதை பெண்கள் புரிஞ்சுக்கிறோம். இப்ப எப்படின்னா முன்னாடி காலத்துல இருக்க மாதிரி ஃபுட் இப்ப நமக்கு இல்ல. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது எல்லாமே சீடுள்ள ஃபுட்டு. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய எல்லாமே சீட்லெஸ். எப்படின்னா இப்ப நிறைய குழந்தையின்மை, இந்த பிரச்சனை நிறைய இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், தலைவலி, டென்ஷன், ஞாபகம் மறதி, இது லேடிஸ்க்கு அதிகமா இருக்குது. பிரஷர், இடுப்பு வலி, முட்டிக்கால் வலி, இதுக்கு என்ன காரணம்னா ஓவர் ஒபிசிட்டி. சின்ன குழந்தை கூட ஓவரா வெயிட் போடுது, அதை தாங்குற அளவுக்கு அதுக்கு எலும்புகளுக்கு பலம் இல்ல, கால்சியம் இல்ல. முன்னாடி சாப்பிடக்கூடிய நாட்டு மாடுகள்ல இருந்து சாப்பிடக்கூடிய பால்ல இருந்து வரக்கூடிய பால் வந்து கால்சியம் இருந்தது. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பால்கள்ல வந்து கால்சியம் கிடையாது. கால்சியம் இருக்கிற உணவை தேடி சாப்பிடறதுக்கு நம்ம விரும்புறது இல்ல, கிடைக்கிறத சாப்பிடறோம். அப்படி இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய எந்த உணவுலயுமே சீடு கிடையாது. முன்னாடி ஒரு 6 ரைஸ் சாப்பிடுறாங்கன்னா அந்த ரைஸ்லயே அவங்க விதை எடுத்துருவாங்க, ஒவ்வொரு விவசாயியும் அதை திரும்ப ரீக்ரோத் பண்ணுவாரு. இப்ப இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் எந்ததுக்குமே சீடு கிடையாது, எல்லாமே சீட்லெஸ் தான்.
தான் நம்ம சாப்பிடுறோம். பிராய்லர் கோழி ஒரு பழம் சாப்பிட்டா கூட சீட்லெஸ் தான் சாப்பிடுறோம், ஏன்னா அது ஈஸியா இருக்கு பாருங்க. அதுதான் நம்மளோட ஆரோக்கிய குறைவுக்கும் பெண்களோட இந்த அளவுக்கு உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுறதுக்கும் காரணம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றதுக்கு ஒரு அவங்க ஒரு ஏஜ்ல இருந்தே யோகா பண்ண ஆரம்பிக்கணும். யோகாங்கிறத வந்து நம்ம ஒரு பயிற்சியாவோ ஒரு இதாவோ நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யோகாங்கிறது லைஃப் ஸ்டைல். காலையில எந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கலாமே. இன்னர் ஆர்கானுக்கு ஒரு மருத்துவமனையில போய் 5 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம காத்திருக்கிறோம், ஆனா அந்த டாக்டர் சுடுதண்ணிய காய வச்சு கூட சிரிஞ்சில ஏத்துறாரான்னு நமக்கு தெரியாது. அவர் கேக்குற பீஸ கொடுத்துருவோம். பலவேறு டெஸ்டுகள் எடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நோயை கண்டுபிடிப்பாரு, அதுக்கு ஒரு பேர் வச்சு கொடுப்பாரே தவிர என்னைக்காவது அதை சரி பண்ணி கொடுத்துருக்கிறாரா. இப்போ ஒரு மொட்டிக்கால் வலிக்குது, ஒரு ஆபரேஷன் நம்ம போறோம், மொட்டி வலின்னு போகும்போது 4 தடவை மருந்து கொடுக்கறாங்க, 4வது தடவை ஆபரேஷன் பண்ணிருங்கிறாங்க. மொட்டிக்கால்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனித உடல்ல ஒவ்வொரு பார்ட்டும் இழுத்து நரம்புகளாலும் தசைநார்களாலும் கட்டப்பட்டிருக்கும். ஒரு சமயத்துல மொட்டிக்கால் வந்து ஒரு 40 வயசு ஆகும்போது தேய்மானம் இருக்கும், ஜவ்வுகள் வந்து விரிவிட்டு தெரியும். அந்த இடத்த என்ன பண்றாங்கன்னா, அவங்க கட் பண்ணிட்டு இழுத்து முடிச்சு போட்டு கட்டுறாங்க. ஆனா ஆப்டர் ஆபரேஷன் என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேல உங்களுக்கு மொட்டிக்காலே வலிக்காது, நான் அசூரன்ஸ் கொடுக்கறேன்னு எந்த டாக்டரும் சொல்றது இல்ல. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு போகும்போது இனிமேல் நீங்க நடக்க கூடாது, மொட்டி போடக்கூடாது, படிக்கட்டு ஏறக்கூடாது. 80 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு 40 வயசுல ஆபரேஷன் பண்ணி நடக்க கூடாது மடக்க கூடாதுன்னா எப்படி இருக்க முடியும், 40 வருஷம் ரோபோ மாதிரியா? ஆனா பயிற்சிகள்ல வந்து என்ன செய்யலாம், சரி பண்ணிரலாம். இதே யோக மருத்துவத்துல நஞ்சு போன பிஞ்சு போன தசைநார்களை திரும்ப ரீக்ரோத் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து யோக மருத்துவம் இருக்குது. ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்குது இப்பெல்லாம், நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்துல காட்டுல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், மரத்துல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க, அப்ப கூட ஆரோக்கியமா தான் அவங்க இருந்தாங்க. இவ்வளவு மருத்துவம் இல்லைன்னா கூட இப்ப எண்டோஸ்கோபி வந்துருச்சு, எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த காலத்துல எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, மண் ஸ்கேன் ஒன்னு வச்சிருப்பாங்க. இப்போ மண் மருத்துவம் எங்க சென்டர்களை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்குமே வழிகள் இருக்கும்போது நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அலோபதிக்குள்ள போறதை விட ஒரு 20 நிமிஷம் வீட்டுல ஒதுக்கி யோகா பண்ண என்ன தவறு? யோகாசனத்தோட அருமைய பத்தி ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடை குளறுகள், மற்ற மூட்டு வலி, இடுப்பு வலி, இதுக்கு என்னென்ன வகை ஆசனம் பண்ணலாம்? உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, ஒரு வளர இளம் பெண் இல்ல புதிதாக கல்யாணம் ஆனவங்க இவங்களுக்கு இருக்குது. இந்த மாதவிடாய ஒண்ணு இர்ரெகுலரா இருக்கும், அதாவது அதிகமான உயிரப்போக்கு இருக்கும் இல்லைன்னா உயிரப்போக்கு இல்லாம இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு என்ன வகை ஆசனம், அதுக்கு என்ன பேரு, அது எப்படி செய்யணும்? சூரிய நமஸ்காரம் ஒரு ஆசனமே போது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு. இப்ப கர்ப்பப்பை பிரச்சனைகள் எப்படி உருவாகுதுன்னா, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3 நாள் வந்து அந்த லேடிஸ் தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, எதையும் தொடவிட மாட்டாங்க, வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. அது இப்ப எப்படி ஆயிருச்சுன்னா, அதோட அர்த்தம் புரியாம அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி போயிருச்சு. அது தீண்டத்தகாத விஷயம், அவங்கள தொடக்கூடாது அப்படி எல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல கர்ப்பப்பை எலாபரேட் ஆயிருக்கும், பாடியில இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவு ரத்தமும் கீழ் நோக்கி போகும். அப்ப வந்து கால் கைய தூக்குற மாதிரி வேலைகளோ கனமான வேலைகளோ செஞ்சா கர்ப்பப்பை வீக் ஆகும். அதுக்காக தனியா ஓய்வு கொடுத்து அதுக்கு எனர்ஜி ஃபுட்டா களி புட்டு நல்லெண்ணெய் அந்த மாதிரி உள்ள எல்லா எனர்ஜி ஃபுட்டா கொடுத்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், கமர்சியல் வேர்ல்டுல ஓடுறோம், எல்லா நாளும் நமக்கு ஒரே நாள் தான் பரவாயில்லங்கிறாங்க. இப்ப வந்து நாப்கின் ஒண்ணு பயன்படுத்துறாங்க, அதுல வந்து என்ன தடவுறாங்கன்னா, அது ஒரு லிக்யூட் தடவுவாங்க, ஒரு மெடிசன். அது எப்படின்னா, 3 நாள் வரக்கூடிய ரத்தப்போக்கு 6 நாள் வர அளவுக்கு அப்சர்வ் பண்ணும், வரக்கூடிய ரத்தப்போக்க தான் அப்சர்வ் பண்றதுக்கு நாப்கின் போடணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அது கமர்சியலுக்காக 3 பாக்கெட் வாங்குறவங்க 6 பாக்கெட் வாங்கினவங்கிறதுக்காக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு லிக்யூடு தடவுறாங்க. இது மூலமாவும் கர்ப்பப்பை பாதிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு காரணம் தான். இப்ப நீங்க இவங்க வந்து அந்த 3 நாள் ஓய்வுல இருந்து கரெக்டான லைஃப் ஸ்டைல வாழ பண்ணாலே போதுமானது இல்ல, அதுக்குள்ள ஆசனங்களும் இருக்குது. கர்ப்பப்பை சம்பந்தமான வயிறு டச் பண்ணக்கூடிய, குனிந்து பண்ணக்கூடிய, படுத்து பண்ணக்கூடிய ஆசனங்களும் சூரிய நமஸ்காரமும் ப்ராப்பரா போட்டாலே கண்டிப்பா அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களை தவிர்க்கலாம். அது இல்லாமலும் வாழ்வியல் முறையிலையும் தவிர்த்துக்கலாம். நம்ம அதை ஃபாலோ பண்ணாங்கனாலே இவங்களுக்கு இது போதுமானது. அதாவது இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைகள் எப்படி எல்லாம் வேறு விதத்துல போகுதுன்றத பத்தியான ஒரு புது விஷயத்தையும் நீங்க சொல்லிருக்கீங்க, ரொம்ப ஆச்சரியமாவே இருக்குது. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரியான கோளாறுகளுக்கு சூரிய நமஸ்காரம் ஒன்னே வந்து சிறந்தது அப்படின்ட்டு. இந்த சூரிய நமஸ்காரம்ன்றது எப்ப செய்யணும், எந்த டைம், அதுக்குன்னு காலம் இருக்குதா, அணுகுமுறையில எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? சூரிய நமஸ்காரத்தை காலையில எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும். எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சிட்டு காற்றோட்டமுள்ள ஒரு அறையில நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கலாம். வினோபா ஒரு நாளைக்கு 300 சூரிய நமஸ்காரம் போடுவாராமா. நாம வந்து 4 to 16 வரைக்கும் போட்டாலே நமக்கு அதிகம். சராசரி லேடிஸ்னா ஒரு 4 போதுமானது, ஜென்ட்ஸ்னா ஒரு 8 வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல நம்மளால முடியுதுன்னா அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம், உடல் வலுவை பொறுத்தது. சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யணும்னா, அது வந்து ஒரு 12 ஸ்டெப் கொண்டது சூரிய நமஸ்காரம். அது ஒவ்வொரு நிலையிலும் நின்று பண்ற மாதிரியும், படுத்து பண்ற மாதிரியும், அமர்ந்து பண்ற மாதிரியும், நிமிர்ந்து
நிமிர்ந்து பண்ற மாதிரியும் குனிஞ்சு பண்ற மாதிரியும் இருக்கும். ஒரு யோக பயிற்றுனர்கிட்ட தான் நீங்க யோக மருத்துவத்தையோ யோக பயிற்சியோ நீங்க படிச்சுட்டு பண்ணணும். டிவியை பார்த்தோ புக்கை பார்த்தோ கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா டிவியோ புக்கோ உங்களை கரெக்ஷன் பண்ணாது. அவங்க பண்ணும்போது அவங்க பெரிய மருத்துவரா இருப்பாங்க இல்ல பயிற்றுனரா இருப்பாங்க, அவங்க அழகா பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன விரலை நீங்க மாத்தி வச்சா கூட அதோட சைட் எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். யோகா பண்ணதுல இருந்து கொஞ்சம் வலி ஜாஸ்தி ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப யோகா பயிற்சி மையங்கள்லயும் மருத்துவ மையங்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பாடியை முதல்ல செக் பண்ணுவாங்க, உங்க பிளெக்சிபிலிட்டியை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பாடியோட சேஃப் ஒரு மாதிரி இருக்கும். அந்த பிளெக்சிபிலிட்டி இத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு கணக்கெடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு 12 வயசு குழந்தைக்கு வந்து பிளெக்சிபிள் கம்மியா இருக்கும், 60 வயசு தாத்தாவுக்கு வந்து பிளெக்சிபிள் கூட இருக்கும். அவருக்கு கூடுதல் ஆசனம் கொடுக்கலாம், இவங்களுக்கு கம்மியா இருக்கும் கொண்டு போகணும். ஒவ்வொரு ஆசனத்திலையும் 10 லெவல் இருக்கு. எடுத்த உடனே அந்த 11வது லெவல எல்லாரும் பண்ணிட முடியாது. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பாடிக்கு தகுந்த மாதிரி பழக்கி கொண்டு போகணும். அதனாலதான் ஒரு பயிற்றுநர்கிட்ட படிக்கணுங்கிறது. நம்ம புக்கையோ டிவியோ பார்த்து பண்ணும்போது பக்க விளைவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சூரிய நமஸ்காரம் வந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல பண்ண வேண்டியது ஏர்லியரா, ஈவினிங்கும் பண்ணலாம். சாப்பிட்டு 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இருக்கணும், வயிறு காலியா இருக்கணும். பலவித ஆசனங்கள் பல்வேறு முறைகள்ல வந்து செய்யணும். அதுவும் தேர்ந்த பயிற்சி பெற்ற யோகாசன ஆசிரியர்களால தான் அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப பெண்களுக்கு முக்கியமான விஷயத்தை வந்து சொன்னீங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கழுத்து வலி, தலைவலி, டென்ஷன்ல வலிக்கிற தலைவலி, அதே மாதிரி குறைபாடு, ஆண்மை குறைபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு என்ன மாதிரியான யோகாசனங்கள் பண்ணலாம், எந்த சமயத்துல பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? ஆண்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது, ஆனா பெண்களை விட கொஞ்சம் குறைவா இருக்குது. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். டென்ஷன் இருக்கும், அவங்களுக்கு வந்து பிரஷர் இருக்கும், சர்க்கரை நோய் இருக்கும், கழுத்து வலி இருக்கும். அது என்னன்னா டிராவல் நிறைய பண்றதுனால, நிறைய சீட் ஒர்க் பாக்குறதுனால, அந்த மாதிரி ஹெவியா ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு அந்த இது இருக்கும். அதோட பெண்கள் மாதிரி அவுட்லெட் கிடையாது ஆண்களுக்கு, எல்லா பிரஷரையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. லேடிஸ் அப்படி கிடையாது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து எப்பப்ப கோவம் வருதோ அப்பப்ப கோவத்தை வெளிப்படுத்திட்டோம்னா அந்த அளவுக்கு பிரஷர் இருக்காது, நோய்வாய்ப்பட மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆண்மை குறைவு, அது ரொம்ப இப்ப அதிகமா பரவிட்டு வரக்கூடிய பெரிய நோயா இருக்குது. அதுக்கு காரணமே நம்ம ஃபுட் ஸ்டைலும் லைஃப் ஸ்டைலும் தான். ஆண்கள் வந்து உழைக்கிறோம் உழைக்கிறோங்கிற பேர்ல அவங்க பாடிக்குன்னு எதுவுமே பண்ணிக்கிறது இல்ல. ஓடி ஓடி ஃபேமிலிக்காக, அப்பா அம்மாவுக்காக, குழந்தைகளுக்காக, வைஃபுக்காக ஓடி போயிட்டு 45 வயசுல திரும்பி பார்க்கும் போது ஆரோக்கியம் எல்லாம் போய் எல்லா நோயும் விலைக்கு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது இனி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்படி தியாகம் பண்றவங்கிற பேர்ல உடம்பு கெடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நம்ம வந்து எல்லா ஏஜ்லயுமே யோகத்தை கத்துக்கலாம், யோகத்தை பண்ணலாம், பண்ணி சரி பண்ணிடலாம். இப்ப வந்து ஒரு ஆர்கான் வந்து அதோட வேலையை நிப்பாட்டி இருக்குது, அவ்வளவுதான். சர்க்கரை நோயினா கணையம்ங்கிற ஆர்கான் வந்து அதோட வேலையை நிப்பாட்டி இருக்குது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய கழிவுகள் போய் அதை இறுக்கமா சுத்தி படிஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துல அது ஒர்க் பண்ண முடியல. இப்ப எந்த விதமான மெடிசனும் உள்ளுக்குள்ள போய் அதை ஒர்க் பண்ண வைக்காது, யோகா மட்டும்தான் ஒர்க் பண்ண வைக்கும். கணையத்தை அழுத்தி விடக்கூடிய, இறுக்கி புளிஞ்சு விடக்கூடிய ஆசனங்கள் இருக்குது, அதை கரெக்டா பண்ணும் போது கணையத்தை சுத்தி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். வெளியேறும் போது அது ஆட்டோமேட்டிக்கா கணையம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம வெளியிருந்து இன்சுலின் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு நோய்க்கும் இந்த மாதிரி தான். இன்னர் ஆர்கான டச் பண்ணக்கூடியது ஆசனாஸ் மட்டும்தான். ஆசனாஸ்ல மட்டும்தான் எந்த நோயுமே பரிபூர்ணமா குணப்படுத்த முடியும். ஆனா அது என்ன மெதுவா குணப்படுத்தும், பெரிய டூரேஷன் எடுத்துக்கிறோம், 48 நாள் 6 மாசம் அதிகபட்சம், வருஷ கணக்கு கூட ஆகலாம். அதுக்கு பொறுமையா இருந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பா நோயை தீர்த்திடலாம், திரும்ப வராத அளவுக்கு. பொறுமை கடலினும் பெருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு நோயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்தா இருந்தாலும் பொறுமையா இருக்குன்றது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒண்ணு. அதே மாதிரிதான் இந்த ஆசனத்துக்கு அதே மாதிரிதான் பொருந்தும் இல்லையா? இது சியாமலவாணி 90.4 சமுதாய வானொலி. உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா ஆசிரியர் திருமதி சாந்தி பாலச்சந்திரன் அவர்கள் யோகாசனம் குறித்த பல்வேறு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. மேடம், நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. பெண்கள், அதே நேரத்தில் ஆண்கள், இவங்களை பற்றி சில நோய்களையும் தீர்க்கக்கூடிய சில ஆசனங்களையும் வந்து பேசணும் நம்ம. அதே மாதிரி குழந்தைகள், இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் வந்து உடல் பருமன் அதிகமா இருக்குது. அதே நேரத்தில் ஒரு 5 குழந்தைகள் போனா அதுல வந்து 3 குழந்தைகள் வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயம், என்ன காரணம்ன்றது தெரியல. அதே மாதிரி ஞாபக மறதி, நிறைய பேருக்கு படிப்புல வந்து கவனம் செலுத்த முடியறது இல்ல. நல்லா தான் படிச்சுட்டு போறாங்க, ஆனா பரிசையில பாத்தீங்கன்னா எந்த ஒரு கேள்விக்கும் சரியான விடை எழுத முடியாம ரொம்பவே ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகிறாங்க. ஆக அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குறைபாடுகள் என்னன்னா உடல் பருமன், ஞாபக மறதியின்மை, கண்ணாடி, கண் கண்ணாடி போடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதை தீர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆசனங்கள்லாம் இருக்குது? ஒவ்வொரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் ஒரு தனியா 1 மணி நேரம் ஒரு ஆசனம் பண்ணணும். ஒரு 19-20 ஆசனத்துக்கிட்ட ஒவ்வொன்றுக்கும் தனி சிலபஸ் இருக்கு. அதை பண்ணும்போது
போது அந்த குறைகள் ஆட்டோமேட்டிக்கா தீந்துரும். இப்ப கண் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து நம்ம முன்னோர்கள்ட்ட வந்து மீடியா கிடையாது, டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, செல்போன் கிடையாது. இப்ப வந்து அதெல்லாம் அதிகமா பரவலா வந்துருச்சு, அதை நம்ம ஸ்டைலா நினைக்கிறோம். பாக்கலாம், மீடியாக்கள் வந்து அறிவை வளர்க்கறதுக்காக பாக்கலாமே தவிர நோய்வாய்ப்படக்கூடிய அளவுக்கு பார்க்க கூடாது. இப்ப வந்து ஒரு குழந்தை வந்து தொடர்ந்து 3 மணி நேரம் ஒரு டிவியவோ கம்ப்யூட்டரவோ செல்லவோ பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா, ஒரு 12 வயசு வரும்போது அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எதுக்குமே போக முடியாது. மெரைன் போக முடியாது, ஏரோநாட்டிக்கல் போக முடியாது, போலீஸ் சம்பந்தப்பட்ட எந்த துறைக்கும் போக முடியாது கண்ணாடி போட்ட குழந்தைங்க. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா 100க்கு 90 குழந்தை கண்ணாடி போட்டுருக்குது. அப்ப இன்னும் காலப்போக்கில் என்ன ஆகும்னா, இந்த பாக்கி உள்ள குழந்தையுமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடும். இதுக்கு காரணம் என்னன்னா, பேரண்ட்ஸோட கேர்லெஸ் தான். பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு குழந்தையை வளர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்க தியாகம் பண்ண தயாரா இருக்கணும். அவங்க வந்து குழந்தை இல்லாத நேரம் டிவி பாத்துக்கிற வேண்டியது. அவங்க குழந்தைகளை வந்து இப்படிதான், மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டிவி பார்க்க வேண்டாம், சாட்டர்டே ஒரு நாள் பாத்துக்கோ, மண்டே ஸ்கூல் இருக்கனால சண்டே பார்க்க வேண்டாம், இந்த மாதிரி டிவி பாக்குற டைம் குறைக்கலாம், செல்லுல விளையாடுற டைம் குறைக்கலாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரங்கிற ரேஷியோல டிவியவோ கம்ப்யூட்டரவோ செல்லவோ பார்த்தா அது வந்து குழந்தை கண்டிப்பா கண் கோளாறுகளை கொண்டு வந்துடும். எதனாலனா, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு காட்சியை பாக்குறோம்னா அதுக்கு வந்து நம்ம பாடியில இருந்து 3% எனர்ஜி வெளியேறும். இப்போ ஒரு டிவியவோ கம்ப்யூட்டரவோ பாக்குறோம்னா 30% வெளியேறும். அப்ப அவ்வளவு எனர்ஜி நம்ம பாடியில குடுக்கற அளவுக்கு ஃபுட்டும் இல்ல, நம்ம லைஃப் ஸ்டைலும் இல்ல, பிரபஞ்சத்துல இருந்து நம்ம எதை எடுத்துக்கிறது இல்ல. முதல்ல வெயில்ல நம்ம குழந்தைகளை அனுப்புறோமா, வெயில் படணும், காத்து படணும், ஏறு எர்த்து அப்படி இந்த மாதிரி 5 பூதங்களும் குழந்தைகள் உடம்புல படுதா இல்ல. அப்படி இருக்கும்போது எனர்ஜி குழந்தைக்கு எங்க இருந்து வரும், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபுட்ல இருந்து எப்படி அவ்வளவு எனர்ஜி இருக்கும், அந்த எனர்ஜியை பூரா இப்படி போக்கடிச்சிட்டோம்னா எப்படி கண் பார்வை இருக்கும், எப்படி ஞாபக சக்தி இருக்கும். இதுதான் காரணம். அப்ப அந்த எவ்வளவு நம்மளால கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு தான் அந்த குழந்தைக்கு ஒர்க் கொடுக்கணும். ஒர்க் அதிகமா கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கோளாறுகள் எல்லாம் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகளை கொடுத்து உடம்ப நம்ம வந்து என்ன பண்றது இல்ல, உடம்பையும் ஆரோக்கியத்தையும் டெவலப் பண்ணி வைக்கிறது இல்ல. வீக்கா குழந்தைகளை வச்சுக்கிட்டு சாப்பாடும் வீக்கா கொடுத்துக்கிட்டு ஒர்க் மட்டும் அதிகமா கொடுத்தோம்னா நோய்வாய்ப்படத்தானே செய்யும். இப்ப மெமரிக்கும் தனியா கோர்சஸ் இருக்குது, அதை பண்ணும் போது மெமரி ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிரும். இப்ப இதுவரைக்கும் ஆயிருச்சு எங்க குழந்தையெல்லாம் கண்ணாடி போட்டுச்சு, நீ ஒன்னும் பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கும் ஆன்சர் இருக்கு. நீங்க வந்து இப்ப 1 மணி நேரங்கிற இது 6 மாசத்துக்கு தொடர்ந்து கண் பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சுன்னா, கண் பயிற்சி மட்டும் நான் சொல்றது பண்ண ஆரம்பிச்சா கண்ணாடியை கழட்டிடலாம். மெமரிக்குன்னு ஒரு 6 மாசம் பண்ணிச்சுக்கன்னா கண்டிப்பா 35 மார்க் வாங்குற பிள்ளை 90 மார்க் வாங்கும். நான் வாங்க வைப்பேன். என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத பத்தி சொன்னீங்க, இதுக்கு வந்து என்னென்ன ஆசனங்கள், அதனுடைய பெயர்கள் சொன்னா இருக்கும் என்னன்னா, ஞாபக மறதி இன்மைக்கு, உடல் பருமனுக்கு, இல்ல மொத்தமா நீங்க சொல்லிடலாம்ல, இந்த மாதிரி ஆசனங்களா இருக்கு அதெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லலாம்ல. இப்ப வந்து தலைவலி, டென்ஷன், மெமரிக்கு வந்து கபாலபாதியும் பிரணாயாமமும் ஓம் பிரேயரும் பண்ணாலே போதுமானது. சில சில பயிற்சிகள் பண்ணும் போது அந்த இது தானா, அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணணும்னு அதுகளை செக் பண்ணி தான் பண்ணணும் பாடிய. இருந்தாலும் காமனா உள்ளது, பிரணாயாமம் பண்றது, மெடிடேஷன் பண்றது, சில ஆசனங்கள் பண்றதுலாம் காமன். 1 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் எந்த ஆசனத்தை வேணாலும் எப்ப வேணாலும் பண்ணலாம் குழந்தைங்க. அதுக்கு மேலங்கும் போது நம்ம பாடியை கரெக்டா செக் பண்ணிக்கிட்டு நமக்கு ஆப்டா எது கரெக்டா இருக்கோ அதுதான் பண்ணணும். அதுல கொஞ்சம் கொஞ்சமா லெவல் கூட்டிட்டு போகணும். அதனாலதான் சில ஆசனங்கள் பேர் சொல்ல முடியல என்னால, ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிலபஸ் இருக்கு கண்டிப்பா. இப்ப இந்தியாவில்தான் தோற்றுவித்தது யோகாசனம். யோகாசனத்தோட பிறப்பிடம் இந்தியா அப்படின்ற போதிலும், இப்ப உலகம் முழுவதும் இந்த யோகாசனத்தை வந்து சமீப காலமா நிறைய நாடுகள்ல, மேற்கத்திய நாடுகள்ல வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. இது எந்தெந்த நாடுகள்லாம் அதிகமா இருக்காங்க மேடம்? நம்ம நாட்டை தவிர எல்லா நாட்டிலயுமே அதிகமா கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டுல உள்ளவங்க தான் நம்ம விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை கூட நல்லதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு உடஞ்சு போனதை நம்ம சாப்பிடற பழக்கம் நமக்கு உண்டு. ஆனா மத்தவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஆரோக்கியமும் அவங்க சுயநலமும் தான் முக்கியம். எங்க இருந்தாலும் எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் வாங்குவாங்க. நம்ம நாட்டுல இருக்கவங்க மட்டும்தான் காரு பங்களா பணத்தை சேர்த்து வச்சுட்டு ஆரோக்கியத்தை எங்கேயோ வித்துருவோம். அந்த மாதிரி நம்ம நாட்டை தவிர உலக நாடுகள் எல்லாத்திலயுமே நம்மளை விட அதிகமா யோகாவை ஃபாலோ பண்றாங்க. உடலை பலப்படுத்துறதுக்கு பல்வேறு பயிற்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஓடுதல் இருக்குது, நடக்கிறது, வாக்கிங், ஜாகிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி எக்ஸசைஸ், ஜிம்ல போய் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அதே நேரத்தில் வெளிப்புறத்தில் வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி யோகாசனம் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இந்த யோகாசனத்திற்கும் மற்ற பயிற்சி முறைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அப்புறம் இன்னொரு கிளை கேள்வி என்னன்னா, இந்த யோக மருத்துவம் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுனீங்க, இந்த யோக மருத்துவம்னா என்ன, என்ன செய்வீங்க, யோக மருத்துவத்தில் என்ன செய்வீங்க? எக்ஸசைஸுக்கும் யோகாக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, யோகம்ங்கிறது வந்து உடலோட மனதோட வேகத்துக்கு உடலை கொண்டு வர்றது, எக்ஸசைஸ்ங்கிறது மனசோட வேகத்துக்கு உடலை கொண்டு போறது. கராத்தே மத்த இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்பீடு பண்றது. மனசு போற வேகத்துக்கு உடம்பு போறதுங்கிறது சாத்தியம் இல்ல. ஒரு ஏஜ்ல கூட சாத்தியம், அதுக்கப்புறம் அது சாத்தியம் கிடையாது. அதை கண்டினியூவா உயிர் இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்றதுங்கிறது முடியாத விஷயம், அது செய்யவும் கூடாது.
உடல் வேகத்துக்கு தான் நீங்க மனசு கொண்டு வந்து பழக்கணும், அதுதான் யோகம். யோகம்ங்கிறது உள்முகமா குளிர்விக்கும் பாடிய, எக்ஸசைஸ்ங்கிறது வெளிமுகமா சூடேத்தும். அதுல நிறைய ஜிம் பில்டர்கள்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, உங்களுக்கு நிறைய அட்டாக் வர்றது, ஓவரா ப்ரெஷர் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, இது எல்லாமே அந்த எக்ஸசைஸ்ல வர்றது தான். மூச்சோட கலந்து பண்ணும் போது உங்களுக்கு அந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய இதை விட அதிகமான பலன்கள் இதுல கிடைக்குது யோகத்துல. யோகம் வந்து கேஷுவலா பண்றோம். இப்ப பிசியோதெரப்பிக்கும் யோகா தெரப்பிக்கும் என்ன வித்தியாசம்னா, பிசியோதெரப்பி அவங்க ப்ரெஷர் கொடுத்து அவங்களே பண்ணி விடுவாங்க, யோகா தெரப்பி மூச்சோட சேர்த்து இவங்களே பண்ண வைப்பாங்க. மூச்சுங்கிறது ஒரு பாடியை காற்றாடி மாதிரி தூக்கும், கடல்ல மிதக்கிறதாவும் பறக்கிறதாவும். இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி கிடைக்குதுன்னா, யோகத்துல மாயம் மந்திரம் எல்லாம் கிடையாது. மூச்சை வந்து நம்ம கட்டுப்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்மளால என்ன வேணாலும் சாதனை பண்ண முடியும். இப்ப வந்து சமீபத்துல ஒரு பெண்மணி வந்து, அவங்க வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக்னு ஒண்ணு செஞ்சு ஒரு காரெல்லாம் 20 கண்ணாடிக்கு மேல வச்சு ஏத்துனாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் இப்ப பிராக்டிஸ்ல கொண்டு வந்தேன்னு எல்லாரும் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, பிராணாயாமம் பழகினேன், மூச்சை கட்டுப்படுத்தினேன், 20 கண்ணாடி காரி ஏறி இறங்குற வரைக்கும் உடையாம இருக்குன்னா அவங்க மூச்சு கண்ட்ரோல், இது அவங்க பேட்டிலே சொல்லி இருந்தாங்க. அந்த மாதிரி யோகாக்கும் உடற்பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதுக்கப்புறம் யோக மருத்துவம், இது வரைக்கும் என்னால கடைபிடிக்க முடியல, இனி புதுசா நான் என்ன பண்ண முடியும், எல்லா விதமான நோய்களும் எனக்கு வந்தாச்சு, நான் என்ன பண்றது அப்படிங்கும் போது யோக மருத்துவம் இன்னைக்கு இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா, இன்னர் ஆர்கான்ல சேர்ந்து இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் பண்ணக்கூடியதை சத்கிரியாசன் சொல்றாங்க, அதுதான் யோக மருத்துவம். இப்ப வெளிப்புறத்தை நீங்க எப்படி சுத்தம் பண்றீங்களோ அது மாதிரி உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்றது. இப்ப உங்ககிட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்குது, ஒரு 2-வீலரோ 4-வீலரோ, அது மேல ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க, இல்ல ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க, அது மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை உங்க உடல் மேல இருக்கிறதே இல்ல. அத வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை கரெக்டா பாடி சர்வீஸ் பண்றீங்க, அதுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி போடுறீங்க. ஆனா உங்க உடம்புக்குள்ள எதுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படி ஒண்ணு இருக்குதுங்கறதே நம்ம யாருக்கும் தெரியாது. 4 டைப் ஆஃப் லைஃப் ஸ்டைல்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள், 4 க்கு 2, வாரத்திற்கு 2, மாதத்திற்கு 2, வருடத்திற்கு 2, இதெல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல இருந்தது. இதுதான் நம்ம இன்னரா இருக்கான சுத்தப்படுத்தக்கூடிய முறை. அதுக்கப்புறம் என்னன்னா சத்கிரியாஸ்னு சொல்றாங்க, 6 விதமான கிரியைகள், கபாலபாதி, திராட்டக், ஜலநேத்தி, வாமன தௌத்தி, எனிமா, அந்த மாதிரி 6 விதமான பயிற்சிகள்ல இன்னர் ஆர்கான சுத்தப்படுத்துறது. இந்த எதையுமே நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது, அதனாலதான் நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாடி ஆகுது. இப்ப நம்ம இன்னர் ஆர்கான வந்து 4 க்கு 2 என்பது மலம் கழிக்கிறது, வாரத்திற்கு 2 என்பது எண்ணெய் தேய்த்து குளிப்பது. ஒவ்வொரு இன்னர் ஆர்கான் இருக்கிற மாதிரி அவுட்டர் ஆர்கான் ஒவ்வொன்றுக்குமே மசாஜ் தேவைப்படுது. அதெல்லாமே இப்ப லவ் டச் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வீட்டுல அப்பா அம்மா வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க முன்னாடி, இப்ப அதெல்லாம் இல்ல. இப்ப நோய்வாய்ப்படுது குழந்தைகள்னா இந்த பிரஷர் எல்லாம் பாடியில சேவ் ஆகிட்டே இருக்கும், அதனாலதான் குழந்தைங்க நோய்வாய்ப்படுறாங்க. மாதத்திற்கு 2 என்பது இன்டர் கோர்ஸ், உடலுறவு வைத்துக் கொள்வது, தனக்கே உரிய துணையுடன் மாதம் இருமுறை கூறுதல் பிரம்மச்சரியம்னு யோக மார்க்கமே சொல்லுது, அது தவறு கிடையாது, அது பாடியோட ஒரு கழிவு தான். வருடத்திற்கு 2 என்பது எனிமா, குடலை சுத்தப்படுத்துவது. அதுக்கப்புறம் ஒரு இதுவரைக்கும் நம்ம எதையுமே ஃபாலோ பண்ணல, ஃபர்ஸ்ட் நம்ம யோகத்தை ஃபாலோ பண்ண போறோம்னா இன்னார் ஆர்கான சுத்தப்படுத்திட்டு நம்ம யோகாவை ஆரம்பிச்சுக்கலாம். அது சத்கிரியாஸ்னு சொல்றாங்க, யோகா சென்டர்கள்ல அதை பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா பாடியில பெரிய மெக்கானிசம்லாம் ஒன்னும் கிடையாது, 6 விதமான ஆர்கான்ஸ் தான் இருக்குது, அதை மட்டும் நீங்க கிளியராகவும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான நோயும் வராது. அது சம்பந்தமா தான் நமக்கு 600 நோய் வந்துகிட்டு இருக்குது. முதல்ல வந்து கண்ணை சுத்தப்படுத்தக்கூடியது. முன்னாடி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றங்கரைகள்ல தான் குளிப்பாங்க, அப்ப முகக்குளியல்னு ஒண்ணு சொல்லி கண்ணை தண்ணிக்குள்ள வச்சு கண் பயிற்சி பண்ற மாதிரி கண்ணை சொல்லட்டுவாங்க. அப்ப அந்த கண்ணில் இருக்கக்கூடிய தூசியும் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய பாடியில இருக்க சூடும் தணிஞ்சிரும். இப்ப என்ன செய்யறோம், கண்ணில் இருக்க தூசியும் கண்ணில் இருக்க சூடும் தணிகிறதே கிடையாது. அப்ப என்ன செய்யுதுன்னா, நைட்டு தூங்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஹோல் வழியா, கண்கள் இருக்க ஹோல் வழியா உள்ள போய் அது வந்து மூக்கை சுத்தி கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல படிய ஆரம்பிக்குது, அதுதான் சைனஸா மாறுது. இப்ப ஒண்ணுல ஆரம்பிச்சுதான் ஒண்ணுக்கு போகும். அதுக்கப்புறம் ஜலநேட்டின்னு சொல்லுவாங்க, மூக்கு குடுவை பயிற்சின்னு சொல்லுவாங்க. இப்ப சைனஸ் சொல்லக்கூடிய நோயை தடுக்கக்கூடியது, கண் வழியாவும் மூக்கு வழியாவும் போகக்கூடிய டஸ்டோ வாட்டர் கண்டனோ அலர்ஜியும் தூசியும் நமக்கு என்ன பண்ணுது, அங்க போய் படியுது. அது என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணை சுத்தி வந்து மூக்கு வழியா வந்து நிக்கும். அங்க நிக்கும் போது நம்ம அலோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது அது என்ன செய்யணும், வாட்டர் கண்டன் எடுத்துரும், ஆனா அங்க இருக்கக்கூடிய தூசி அது என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது, அது வந்து கெட்டியா மரத்துண்டு மாதிரி உறைஞ்சு போயிருக்கும். அதான் சைனஸ் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அந்த ஆபரேஷன் பண்ணும் போது ஒரு 3 டைம் பண்ணலாமா இருக்கும், அதுக்கு மேல பண்ண முடியாது, அது மூச்சு திணறல் இருந்துகிட்டே இருக்கும். கபாலத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சு கபாலத்துக்கு போகணும், மூளை பகுதிக்கு போகணும். போகாத பட்சத்துல அது இடையில பிளாக் ஆச்சுன்னா நமக்கு அந்த சைனஸும் மூச்சு தொந்தரவும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களும் வரும். அதை மூக்கு குடுவை பண்றதன் மூலமா அந்த நோய்களை தவிர்த்துடலாம். இப்ப நோய்வாய்ப்பட்டவங்களை கூட ஒரு 15 நாள் தொடர்ந்து பிராக்டிஸ் கொடுத்தாலும் அவங்களை சரி பண்ணிட முடியும் நம்மளால. அவ்வளவு ஈஸியா பண்ணக்கூடியது, இவ்வளவு பெரிய அறுவை சிகிச்சையில கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது மேல் குடல் பகுதி, மேல் குடல் பகுதியை சுத்தப்படுத்துறது, பித்தப்பைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம உணவுக்குள்ளலையும் மூச்சுக்குள்ளலையும் ஸ்டார்ட் ஆகி அந்த பித்த
பையில போய் விழுகும். ஒவ்வொரு நாள் நம்ம சாப்பிடும் போதும் சாப்பிடுறதுல இருந்து அழுதியபடியான கழிவு நீர், எண்ணெய், உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நம்ம தேவையான கலோரி சாப்பிடுறதுல. இப்ப 4 கலோரி நமக்கு தேவைனா 8 கலோரி சாப்பிடறோம். அந்த 8 கலோரி எங்க போய் விழுகும்னா 4 கலோரி எக்ஸஸா இருக்கிறது பித்தப்பையில போய் சேரும். பித்தப்பையில போய் சேரும் போது முதல் வாரம் வெள்ளை நிறைச்சலாவும், மறுவாரம் மஞ்சள் நிறைச்சலாவும், மறுவாரம் பச்சை நிறைச்சலாவும், மறுவாரம் கருப்பு நிறைச்சலாவும் மாறும். அது வந்து எப்படின்னா கழிவு வந்து சாக்கடை மாதிரி மாறியது. அதுதான் நமக்கு வந்து பல்லுல ஸ்மெல் எடுக்கிறது, வாயில ஸ்மெல் எடுக்கிறது, வியர்வை நாற்றம் அடிக்கிறது, பாடியில இருந்து ஒரு துருநாற்றம் எடுக்கிறது, எல்லாமே இந்த பித்தப்பையோட வேலை தான். பித்தப்பை நிறைஞ்ச பட்சத்துல அதிகப்படியா 6 மாசத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் வந்து ரொம்ப அந்த தழும்பல் மட்டும் வாந்தியா வெளியே வரும். இதை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களே பல் தேய்ச்சிட்டு டெய்லி வாந்தி எடுப்பாங்க. ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம வயசான தாத்தாக்கள் எல்லாம் இப்பவுமே பல் தேய்ச்சா வாந்தி எடுப்பாங்க. இவங்க ஏன் கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். அது கத்துறது கிடையாது, வாந்தி எடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் பித்தப்பையில சேரக்கூடிய கழிவுகளை அவங்க என்ன செஞ்சாங்க, அழகா வெளியெடுத்துறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி யோகா சென்டர்கள்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 3 டேஸ் அட்மிட் பண்ணி அந்த வாமிட் எல்லாம் எடுக்க வச்சிருவோம் நாங்க. இல்ல அதுவே பழகிருச்சுன்னா நீங்க வீட்லயே அதை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணணும். மேல் குடல் பகுதியை, நடுக்குடல் பகுதியை வந்து சில பயிற்சிகள் மூலமா சுத்தமா வச்சுக்கிற முடியும். அந்த பயிற்சிகளையும் கத்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மலக்குடல் பகுதி, எனிமான்னு சொல்லுவாங்க. மலக்குடல் பகுதிக்கு இப்ப இயற்கை எனிமா, இப்ப வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை எனிமா கொடுப்பாங்கன்னா அது ஒரு சுத்தம், அது ரெகுலரா கடைபிடிக்க கூடியது. இது வந்து தினசரி எடுக்கக்கூடிய எனிமா. நம்ம வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் சோப்பு தண்ணி வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. இது தினசரி குடிக்கக்கூடிய சுத்தமான தண்ணியை ஒரு எனிமா கேன் இருக்கும், அதுல ஒரு டியூப் வரும், அதுல ஒரு நாசில் இருக்கும். தினசரி நம்ம பாத்ரூம் போயிட்டு வீட்டுக்கு போறோம் சுத்தமா போயிட்டோம்னு தோணும் போது அந்த டப்பால தண்ணி நிறைச்சிக்கிட்டு ஆசன வாயில அந்த நாசில சொருகும் போது, சொருகிட்டு தூக்கி பிடிக்கும் போது அந்த தண்ணி ஃபுல்லா மலக்குடலுக்குள்ள போகும். மலக்குடலுக்குள்ள போய் அது சுத்தப்படுத்தி கொண்டு வரும். இப்ப வாயெல்லாம் கொப்பளிக்கிறோம் இல்லையா, தொண்டை வர கொப்பளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி மலக்குடலை சுத்தமா வச்சுக்கிறது. இப்ப எந்த மாதிரி வியாதியும் நீங்க வந்து யோகா சென்டர்ல வந்தாலும் யோக மருத்துவ மையத்துல முதல்ல எனிமா தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதை கொடுத்து சுத்தப்படுத்திட்டாங்கனாலே பாடியில இருக்க எல்லா ஹீட்டும் குறைஞ்சிரும். ஒரு வயிறு வலி, தலைவலி எதுக்கு எடுத்தாலும் நம்ம எனிமா எடுத்துடலாம். எனிமாக்கன் ஒண்ணு கையில இருக்கிறவங்களுக்கு ஒரு டாக்டர் கூட இருக்கிற மாதிரி, எனிமாக்கன் ஒண்ணு இருந்தா எந்த விதமான மருத்துவத்துக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. இதை வந்து முறையா கத்துக்கிட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ண கூட முடியாது. இல்ல எங்களால ஃபாலோ பண்ணவே முடியலன்னா அதிகபட்சம் 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை மருத்துவ மையங்கள்ல, யோக மருத்துவ மையங்கள்ல வந்து நீங்க இதை பண்ணிக்கலாம். அதனால எந்த விதமான தவறும் கிடையாது. அதுக்கப்புறம் வெளிப்பூச்சா மண் மருத்துவம் பண்ணுவோம். மண் சிகிச்சை, ஃபுல் பாடி மட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஃபுல் பாடி மட் அப்ளை பண்றது, கத்தாழை குளியல் பண்றது, மூலிகை குளியல் பண்றது, வாழை இலை குளியல் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் எங்க மருத்துவ சென்டர்ல இருக்குது. இதெல்லாம் பண்ணிடலாம். நீங்க இதை படிச்சுட்டு போய் நீங்க வீட்டிலேயே ஃபாலோ பண்ணலாம். இப்ப வந்து அயல் நாட்டுகளுக்கு குழந்தைகளை நம்ம அனுப்புறோம். அயல் நாட்டுக்கு அனுப்பக்கூடிய குழந்தைகளுக்கு மாத்திரை மருந்து டப்பா டப்பாவா நம்ம வாங்கி கொடுத்து அனுப்புறதை விட கொஞ்சம் 2 கிலோ மண்ணை வாங்கி கொடுத்து இந்த லைஃப் ஸ்டைல மட்டும் ஒரு தடவை கோர்ஸா பழகி கொடுத்துட்டோம்னு வைங்களே, ஒரு 10 நாள் டைம் கொடுத்தா கூட நல்ல மையங்கள்ல பழகி கொடுத்துருவாங்க. இது எந்தெந்த குழந்தை எந்த நாட்டுக்கு போனாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். யோகாசனம் மட்டும் இல்லாம இந்த மற்ற விஷயங்களையும் நீங்க சொல்லிருக்கீங்க. மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழுமையான நலவாழ்வுக்குரிய விஷயம், பிராணாயாமம், எளிய முறை உடற்பயிற்சி, மசாஜ், கவுன்சிலிங், யோகா தெரப்பி, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. உலக யோகா தினம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் 2015 ஜூன் மாதம் 21ஆம் தேதி வந்து ஆரம்பிச்சுச்சாங்க உலகம் முழுவதும். இன்னைக்கும் வந்து சிறப்பாக வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த உலக யோகா தினமான இன்னைக்கு அனைவரும் யோகா பண்ண வேண்டியதன் அவசியம் என்ன மேடம்? அனைவரும் யோகா பண்ணக்கூடியது ஒன்னு சுயநலம்னு வச்சுக்கலாம் ஜி. நம்ம வந்து உடல் ஆரோக்கியம், மனசு சந்தோஷம், பிரெயின் வந்து பிரைட்டா இருக்கணும், ஞாபக சக்தி இருக்கணும், இது எல்லாருக்கும் தேவைதானே. இதை நோக்கி தானே நம்ம எங்கெங்கயோ போய் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி எவ்வளவோ காத்திருக்கோம். அது எல்லாமே யோகா பண்றதன் மூலமா வரும். நிறைய எல்லாரும் யோகா படிச்சுக்கணும், யோகா தெரிஞ்சிருக்கணும். இப்ப யோகா யோகான்னு எல்லாரும் சொல்றாங்களே தவிர என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ல வந்து யோகா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸ்கூல் காலேஜ்ல ஒரு யோகா டீச்சர் இருக்கணும். கராத்தே மாஸ்டர் வச்சு யோகா கத்து கொடுக்கறது, பிடி மாஸ்டர் வச்சு யோகா கத்து கொடுக்கறது, இதுவே நல்ல ஒரு முறை கிடையாது. இப்ப யோகா டீச்சர்ங்கிறவங்க தனியா யோகா மட்டும் படிச்சவங்களா இருக்கணும். அவங்க கிட்டதான் அந்த பொறுமை நிதானமும் அதோட ஸ்பெசிபிகேஷனும் இருக்குமே தவிர மத்த கோர்ஸ் படிச்சவங்களுக்கு அடிஷனல் கோர்ஸா கொடுத்து இதை சொல்லி கொடுக்கறதே தவறான முறை. இப்ப வந்து நிறைய நம்ம உலக தலைவர்கள் சொல்றாங்க யோகா கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டோம்னு. கொண்டு வந்துட்டோம் என்னன்னா தனியா யோகா படிச்சவங்க நிறைய இருக்கிறாங்க, இன்னும் வேலை இல்லாம பதிஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு சிலர் ரீச் ஆயிடுறாங்க, நம்மள மாதிரி ஒரு சிலர்
ரீச் ஆகி பெரிய லெவல்ல காலேஜ் ஸ்கூலு தனியா சென்டர் அப்படின்னு போட்டு யூனிவர்சிட்டி அப்படி அவர் பேசிஸ்ல போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா யோகா டிப்ளமோ பிஜி யூஜின்னு படிச்சவங்க எவ்வளவோ பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் ஒரு தனி யோகா டீச்சர் கவுன்சிலிங் படிச்சவங்க இருக்கணும் கண்டிப்பா. அதுதான் தனியா இருந்தா தான் அது நல்லா இருக்கும். இப்ப வந்து பிடி டீச்சருக்கு மொத்தமா என்ன பண்றாங்க, எங்களை மாதிரி மாஸ்டர்களை வச்சு ஒரு நாள் எல்லா ஸ்கூல் பிடி டீச்சரையும் கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் ஒரு 3 மணி நேரம் கொடுக்க சொல்லி அதை ஒரு 6 மாசம் அந்த பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்க சொல்றாங்க. அதை விட தனித்தனி டீச்சர்ஸா போட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாருமே கத்துக்கிறவங்க ஃபாலோ பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும். கடமையா யோகா போகாது, கரெக்டா போய் சேரும். யோகாசனங்கள் பற்றியும் யோகா மருத்துவத்தை பத்தியும் ரொம்ப அழகா பேசிட்டு வரீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்கிற நேர் ஒருத்தர் வந்து யோகாசனம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டா, மதுரையை பொறுத்த முடியும் எங்க போறது, யாரை கான்டாக்ட் பண்றது? மதுரையில எனக்கு தெரிஞ்சு காந்தி மியூசியத்துல சொல்லித்தரதா இலவச பயிற்சிகள்லாம் கூட இருக்கிறத நான் நாளிதழ்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். இது தவிர எங்க மேடம் படிக்கலாம்? மதுரை காந்தி மியூசியத்துல நிறைய பயிற்சிகள் நடக்குது. அதுல யோகாவும் பெரிய லெவல்ல சொல்லி கொடுக்கறாங்க. நிறைய சென்டர்களும் இருக்குது. இப்ப நானே ஒரு யோகாசிரமம்னு ஒரு சென்டர் வச்சிருக்கிறேன், தனியா வச்சிருக்கிறேன். காலேஜ் ஸ்கூலு காந்தி மியூசியம் அதுல பார்ட் டைமா பாத்துக்கிட்டு தனி சென்டர் வச்சிருக்கேன். நான் என்னோட போன் நம்பர் தரேன், நீங்க போன் அடிச்சு எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். முறையா கத்துக்கிறதுக்கு நிறைய படிச்சவங்க கிட்ட நீங்க போய் கத்துக்கிடணும். இப்ப பேசிக் தெரிஞ்சவங்க கிட்ட போய் என்ன ஆசனம் பண்றோம் அப்படின்னு தெரியாம கத்துக்க கூடாது. ஏன்னா முன்னாடி குனிய கூடாதுங்கிற மாதிரி உங்க உடல்நிலை இருந்துச்சுன்னா 4 தடவை முன்னாடி பெண்டாகிற மாதிரி ஆசனம் கொடுத்தாங்கன்னா வலி கூடிரும். இப்ப யோகம்ங்கிறது குரு சார்ந்த யோகமா இருக்கக்கூடாது. ஒரு குருவை பாராட்டுறதும் குருவுக்கு கீழே போய் அவர்கிட்ட சேர்ந்துகிட்டு அவரோட மார்க்கத்தை படிக்கிறதும் எடுத்த எடுப்புல மெடிடேஷன் போறதும் பிராணாயாமம் போறதும் சரியா வராது. நீங்க எல்லாமே பாடி சயின்ஸா டாக்டரேட் படிச்சவங்க, மருத்துவம் படிச்சவங்க அல்லது தெளிவா படிச்சவங்க கிட்ட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். குரு சார்ந்த யோகம்ங்கிறது ஒரு சார்ந்து கொண்டு போகும், அது வந்து அந்த அளவுக்கு சரியா வராது. திருமதி சாந்தி பாலச்சந்திரன் நம்ம கிட்ட இப்ப பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய யோகாசிரமம் நிலையத்தை வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா மதுரை நாராயணபுரம் இந்தியன் பேங்க் காலனி 2வது தெருல வந்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய நிலையம் பேரு யோகாசிரமம். அவங்கள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், அதாவது அலைபேசி எண் மொபைல் நம்பர் என்னன்னா 9443180345. அலைபேசி எண் மீண்டும் உங்களுக்காக 9443180345. இந்த அலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய சந்தேகங்கள்லாம் நீங்க வந்து கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். நீங்க யோகா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க திருமதி சாந்தி பாலச்சந்திரன் அவங்கள வந்து தொடர்பு கொண்டு கத்துக்கலாம். இன்னைக்கு June 21 உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா மருத்துவர் திருமதி சாந்தி பாலச்சந்திரன் அவர்கள் யோகா பற்றியும் யோகா மருத்துவம் பற்றியும் யோகாவினால் வரக்கூடிய நன்மைகள் பற்றியும் பல விஷயங்களை வந்து நமக்காக ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலி நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை உலக யோகா தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிதே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நேயர்களே நன்றி, வணக்கம் மேடம். வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். எப்போ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்க என்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். உலக யோகா தின வாழ்த்துக்கள். ஷியாமலவாணி நேயர்களுக்கு அனைவருக்கும் உலக யோகா தின வாழ்த்துக்கள். நன்றி.